ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயகாந்த் உடல்நிலை சீராக இல்லை, 14 நாட்கள் தொடர் சிகிச்சை தேவை என்று மருத்துவமனை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் விஜயகாந்தின் உடல்நிலை சீரான நிலையில் இல்லாததால் அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுகிறது என்று மருத்துவமனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் உடல்நிலை சீராக இல்லை எனவும் 14 நாட்கள் தொடர் சிகிச்சை வேண்டும் எனவும் மருத்துவ அறிக்கை வெளியாகியிருக்கிறது. உடல் நலக்குறைவு காரணமாக வீட்டிலே ஓய்வெடுத்து கொண்டு அவ்வப்போது மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்த விஜயகாந்த் நவம்பர் 18 தேதியன்று காய்ச்சல் காரணமாக சென்னை மியார் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் தேமுதிக தரப்பிலும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நவம்பர் 23 தேதியன்று விஜயகாந்தின் உடல்நிலை சீராகவும் உடல் செயல்பாடுகள் நிலையாகவும் இருக்கிறது. இன்னும் சில நாட்கள் கண்காணிப்புக்கு பிறகு வீடு திரும்பி வழக்கமான நடவடிக்கை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என மியான் மருத்துவமனை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் விஜயகாந்தின் உடல்நிலை சீராக இல்லை என மியான் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் விஜயகாந்தின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. எனினும் கடந்த 24 மணி நேரத்தில் அவரது உடல்நிலை சீரான நிலையில் இல்லாததால் அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுகிறது. அவர் விரைவில் பூர்ண உடல் நலம் பெறுவார் என்று நம்புகிறோம். அவருக்கு இன்னும் 14 நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஸோ விஜயகாந்த் தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு ஆக்டராகவும் ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பேற்பட்ட இந்த மனிதருக்கு இப்போ உடல்நிலையில் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கு சீக்கிரம் உடல்நிலை குணமடைய வேண்டும் என்று கடவுளை வேண்டி பிரார்த்தியுங்கள். ஸோ விஜயகாந்தை உங்களுக்கு ஒரு ஆக்டராக பிடிக்குமா இல்லை ஒரு அரசியல்வாதியாக பிடிக்குமா என்பதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.